நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. முரளிதரன் இருந்து பின்வாங்குவதற்கான காரணம் என்ன? முரளிதரன் தன் மீது தவறு நினைச்சிருந்தா இந்த படத்தை நடிக்க சொல்லி விஜய் சேதுபதி அனுமதி தொடர்ந்து சொல்லிருக்கலாம். ஏன் அவர் ஏன் பின்வாங்குறாரு? வேறு ஒரு சிங்கள நடிகரை கொண்டு அவரும் அப்படியே அச்சு அசலாக விஜய் சேதுபதியைப் போலவே அல்லது முத்தையா முரளிதரனைப் போலவே இருக்கிறார். எனவே அவரை வைத்து அந்த படத்தை எடுக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த சிங்கள வலைதளத்திலே பேசப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த 800 பட சிக்கல் அப்படிங்கிறது இலங்கையிலேயோ அல்லது ஈழத்தமிழர்கள் மக்கள் மத்தியிலேயோ ஒரு பெரிய இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் பண்ணுச்சா? அதை பத்தி ஏதாவது சலசலப்பு உருவாச்சா? உண்மையிலேயே முத்தையா முரளிதரனுடைய வார்த்தைகள் திருத்து கூறப்பட்டனவா? முரளிதரனை யாரும் தாக்கியது போல் தெரியவில்லை. இதுல வந்து தாக்கப்பட்டது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதிக அளவில் சாடப்பட்டிருந்தாரே ஒழிய அதான் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம். விஜய் சேதுபதி அவர்களுடைய அணுகுமுறை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது போனால் ஒரு வேண்டத்தகாத வகையிலான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருந்தது. அகங்கார துணியில அல்லது போனால் அவர் எங்களை பொருட்படுத்தவில்லை, எங்கெல்லாம் யாருறா என்ற மாதிரியான ஒரு துணியில சொன்னது போல அவர் உணர்வை வந்து ஏற்படுத்தி இருந்தது. கொஞ்சம் உண்மையிலேயே இப்ப விஜய் சேதுபதியை குற்றம் சொல்ற அளவுக்கு திமுக வந்து ஒரு தகுதியானவர்கள் அல்ல. இப்போ நீங்களும் சொல்றீங்க அவங்க இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை பேசி இதை பேசினாங்கன்னாதான் நம்ம அரசியல் செய்யலன்னு சொல்லலாம் அப்படின்றீங்க. இப்ப பேசவே கூடாதா? இப்ப பாரத ராஜா பேசியிருக்காரு, சீமான் பேசியிருக்காரு, தமிழ் தேச அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற ஸ்டாண்டின் மீது உமாகரனுடைய பார்வை? சீமான் அவர்கள் வந்து ஒரு எந்தவித விட்டு கொடுப்புகள் சமரசம் என்பது இல்லாத இந்த விஷயத்தில் அரசியல் செய்தார் என்றத அப்படி சொல்ல முடியாது. அதை தூக்கி ஒரு பக்கம் வைத்து விட்டு தான் மிச்ச வேண்டிய விஷயத்துக்கு தான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இலங்கையிலிருந்து அரசியல் செயல்பாட்டாளர் மரதுக்குரிய உமாகரன் ராசையா அவர்கள். வணக்கம் உமாகரன். வணக்கம். சமீபத்தில் தமிழகத்துல இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 800 திரைப்படம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பதிலிருந்து விலகி இருக்கிறார். அதற்கான காரணமாக பல தரப்பிலும் சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முரளிதரன் முத்தையா முரளிதரன் அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் விலகினாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்குது. அவர் வந்து தமிழர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு விலகல அப்படின்னு தமிழகத்தின் கட்சிகள்லாம் கூட இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் அந்த சம்பவத்தை ஒட்டியும் என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறதும் முரளிதரன் இருந்து பின்வாங்குவதற்கான காரணம் என்ன? முரளிதரன் தன் மீது தவறு நினைச்சிருந்தா இந்த படத்தை நடிக்க சொல்லி விஜய் சேதுபதி அனுமதி தொடர்ந்து சொல்லிருக்கலாம். ஏன் அவர் ஏன் பின்வாங்குறாரு? உண்மையில அவர் ஏன் பின்வாங்கினார் என்ற கேள்வியை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்றாலும் இப்ப இருக்கிற அந்த கல சூழ்நிலைகளின் அடிப்படையில அதிக அளவுல தமிழர் தரப்புல இருந்து புலம்பெயர் நாடுகள்ல இருந்து அதே மாதிரி இந்தியாவில இருந்து இந்தியாவில குறிப்பாக தமிழகத்துல இருந்து அத போன்று இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து குறிப்பிடத்தக்க அளவு இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் அது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட எதிர்ப்புகளும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி நடிப்பது தொடர்பாக இருந்தது. நான் நினைக்கிறேன், நான் இப்ப ஒரு நான் என்னுடைய சொந்த கருத்துக்களை இங்க சொல்ல வரவில்லை, மாறாக என்னுடைய அவதானங்களை தான் சொல்லுகிறேன். அப்ப என்னுடைய அவதானங்களின் அடிப்படையில வந்து இந்த படத்திலே இந்த படத்தை எடுக்கக்கூடாது என்கிற வாதத்தை வந்து யாரும் முன்வைச்சிருக்க இல்லை. இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க வேண்டாம் என்ற மாதிரியானதான் தமிழர் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட பெரும்பாலும் முன்வைக்கப்பட்ட வாதமாக அதுதான் இருந்தது. விஜய் சேதுபதி அவர்களுடைய திரைப்பட அல்லது போனால் இந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய காரணங்கள் வந்து வெகுவாக இருந்தது. அதை விட அண்மையில அவருடைய அவர் நடித்திருந்த மாஸ்டர் திரைப்படம் கூட வருவதற்குரிய ஒரு கள்ள நிலைமை ஏதுவான கள்ள நிலைமை ஒன்று வர இருக்கிறது. அப்ப அப்படி வருகின்ற பொழுது அந்த படத்திலையும் வந்து விஜய் சேதுபதியினுடைய இந்த செயற்பாடு
காரணமாக ஒருவேளை அவரை புறக்கணிப்பதற்காக இந்த படம் புறக்கணிக்கப்பட்டால் அது நடிகர் விஜய் அவர்களையும் பாதிக்கும். எனவே இப்ப இந்த எதிர்ப்புகளின் அடிப்படையிலேயும் விஜய் சேதுபதியினுடைய திரைப்பட எதிர்காலம், அது போன்ற இனி வர இருக்கக்கூடிய திரை உலகத்தினுடைய திரையுலக பிரபலங்களுடைய விமர்சனங்கள், இப்படி எல்லாவற்றையும் அடிப்படையிலையும் தான் இறுதியாக முத்தையா முரளிதரன் இந்த படத்துல இருந்து விஜய் சேதுபதியை விலகுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் என்றதுதான் அவதானம். உண்மையிலேயே இந்த 800 பட சிக்கல் அப்படிங்கிறது இலங்கையிலேயோ அல்லது ஈழத்தமிழர்கள் மக்கள் மத்தியிலேயோ ஒரு பெரிய இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் பண்ணுச்சா, அதை பத்தி ஏதாவது சலசலப்பு உருவாச்சா, மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையிலையும் அதே போல சமூக வலைத்தளங்களை பெரும்பாலாக பாவிக்கக்கூடியவர்கள் மத்தியிலையும் இது ஒரு பேசுபொருளாக இருந்தது, இது ஒரு கண்டென்ட்டா போய்கொண்டிருந்தது. இதை தாண்டி புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் இது வலுவாக வெகுவாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இதை தாண்டி நீங்கள் இப்ப கேட்கிறபடினால களத்து நிலைமைய பாத்தீங்கன்னா எங்களுக்கு 800 என்ற விஷயத்துல வந்து அதிக அளவுல மினக்கடுறதுக்குரிய நேரம் இல்லை. ஏனென்றா இங்க வந்து இருக்கிற உண்மையான பாரதூரமான பிரச்சனைகள் வந்து 800ன்றது நான் அதுல பெருசா கன்சிடர் பண்ண இல்லை. ஏன்னா இங்க வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒன்று 20வது சீர்திருத்தம் தொடர்பான பிரச்சனை இருக்குது. இந்தியாவினுடைய தலையீட்டு நூடாக 13வது சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டிருந்தது. அந்த 13வது சீர்திருத்தத்தை வந்து மாற்றி அமைக்கும் விதமாகவும் 19வது சீர்திருத்தத்தை மாற்றி அமைக்கிற விதமாகவும் 20வது சீர்திருத்தம் கொண்டு வருகின்ற ஒரு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான பிரச்சனைகள் தான் உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அது வந்து சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவுல பேசப்படாமை மனவருத்தத்தை தருகிறது. அடுத்தது வந்து குச்சவெளி பிரதேசத்துல வந்து கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணிகள் அடாத்தாக பிடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. தமிழர்களுடைய பூர்வீக நிலம், எனவே அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. மட்டக்களப்பிலே 1000 விகாரைகள் திட்டங்களுக்கு ஊடாக காணி அபகரிப்பு, தமிழருடைய பாரம்பரிய பிரதேசங்களுடைய அபகரிப்பு என்பது நடக்கிறதுனால அது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்க வேண்டும். எனவே இப்ப நாங்கள் இங்க சந்திக்கக்கூடியவர்கள் மத்தியில இதுதான் மேல மெயினான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் அதிக அளவுல கூச்சலிடப்படுவதனால இதை பற்றியும் பாக்குறமே ஒழிய இது ஒரு மெயினான பிரச்சனையாக பாக்குறேன். அதை தாண்டி இதெல்லாம் நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம் வந்து ஒரு ஹெவியான பிரச்சனைகள் வழங்குதும். அடுத்தது வந்து வெடுக்குநாரிமலை, வெடுக்குநாரிமலைக்கு போவதற்குரிய அனுமதி, வெடுக்குநாரிமலை என்கின்ற ஒரு ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு போவதற்குரிய அனுமதி கடந்த ஒரு மாத ஒரு ஒரு ஒன்று தொடக்கம் 1.5 வார காலத்துக்கு காலமாக மறுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த அங்கிருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்னு சொல்லி அவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் வேறு. அப்ப அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களுடனும் நாங்கள் பேசியிருந்தோம். அது தொடர்பான கலந்துரையாடல்களும் எங்கள் மத்தியில நடைபெற்றுக் கொண்டிருக்குது. எனவே இங்க இருக்கக்கூடிய மிக பாரதூரமான பிரச்சனைகளோடு ஒப்பிடும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லை. ஓகே, அதான் 800 திரைப்பட குறித்த சர்ச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா மாறல இலங்கையில அப்படிங்கறது சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. சமூக வலைத்தளங்களில் அது மிக பிரதான பேசுபொருளாக இருந்த பொழுதிலும் நடைமுறையிலே பாகலாக்கள் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே கதைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து வேறு. அது மிக முக்கியமான இப்படியான விஷயங்கள் கதைக்கப்பட்டது. இப்ப இங்க இருக்கக்கூடிய சுயாதீன இளைஞர்களுடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது சில முக்கியமான அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இப்ப இலங்கையில இருந்து வந்து இப்ப இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் மனோகணேசன் ஐயாவை தவிர்த்து வேறு எந்த வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகளும் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்ததாக நான் அறியவில்லை. ஏனண்டா உண்மையான பிரச்சனை என்ன சொல்லுன்னா இது ஒரு பிரச்சனை தான். இதை வந்து புலம்பெயர் தமிழர்கள், தமிழக மக்கள் ஆகியோர் கையாளுகின்றார்கள். இதை தாண்டிய சில பெரிய பிரச்சனைகளோடு இங்க மினக்கட்டு கொண்டிருக்கிறதுனால இது சம்பந்தமாக அதிக அளவுல கன்சிடர் பண்ண இல்ல என்றுதான் சொல்லுங்க. முத்தையா முரளிதரன் அவருடைய அடுத்தடுத்த வார்த்தைகளை, அடுத்தடுத்த பயணங்களை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க, கூர்ந்து பார்த்திருப்பீங்க. அவர் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டே வந்து 2009ஆம் ஆண்டே வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டுன்னு சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது தான். ஆனா அவருடைய கடிதத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் திருத்து புரிந்து கொள்ளப்பட்டன, திருத்து கூறப்பட்டன அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே முத்தையா முரளிதரனுடைய வார்த்தைகள் திருத்து கூறப்பட்டனவா? இல்ல, நான் கூட அவருடைய நேரடியான ஒரு போட்டியை தான் பார்த்திருந்தேன். அந்த போட்டியிலே அவர் கூறியிருக்கிற வார்த்தைகளை தான் பெரும்பாலும் கோட் பண்ணி பேசி கொண்டிருந்தார்கள்.
அடுத்த விஷயம் வந்து இதுல முத்தையா முரளிதரன் வந்து அதிக அளவிலே தாக்கப்பட்டது போல் எனக்கு தெரியவில்லை. இப்ப சமூக வலைத்தளங்களை பாக்குற பொழுது முத்தையா முரளிதரனை யாரும் தாக்கியது போல் தெரியவில்லை. இதுல வந்து தாக்கப்பட்டது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதிக அளவுல சாடப்பட்டு இருந்தாரே ஒழிய. அதான் இது தெளிவாக சொன்ன ஒரு விஷயம், முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு விஷயமோ வந்து இங்க பேசப்படவில்லை. இங்க வந்து பேசப்பட்ட விஷயம் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் நடிக்க கூடாது என்ற விஷயம்தான். அவங்க பாதிக்கப்பட்டதோ இல்லாட்டி பேசு பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டதோ ஆரண்டு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தானே ஒழிய முத்தையா முரளி அவர்கள் இல்லை. என்னடா இந்த படம் வேற யாரையும் வச்சு கூட அவர் எடுத்துக்கிட்டு, ஆமா அவர் வேற யாராவது வச்சு கூட எடுக்கக்கூடாது. இப்ப ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு என்ன கதை என்று தெரியாது, அந்த படத்துல என்ன சொல்லப்பட போகிறதுன்றது தெரியாமல் நாங்கள் வந்து அப்படி சாடுவது வந்து ஒரு பொருத்தமான விஷயமாக இராது. இப்ப தமிழ்ல எடுக்கப்படவில்லை என்றால் கூட நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன். இப்ப நான் கடைசியா வருகிற பொழுது ஒரு சிங்கள தளத்தை பார்த்தேன். அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது, வேறு ஒரு சிங்கள நடிகரை கொண்டு அவரும் அப்படியே அச்சு அசலாக விஜய் சேதுபதியை போலவே அல்லது முத்தையா முரளிதரனை போலவே இருக்கிறார், எனவே அவரை வைத்து அந்த படத்தை எடுக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த சிங்கள வலைத்தளத்திலே பேசப்பட்டிருந்தது. எனவே இந்த படத்தை அவர்கள் எப்படியோ எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதில் இப்பொழுது விஜய் சேதுபதி அல்லது தமிழ் சினிமா தமிழக சினிமா அதுல வந்து பங்கு கொள்ளவில்லை அல்லது பங்கு கொள்ளாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க வந்து மிக குறிப்பாக இந்த படம் வெளியானது அல்லது வெளியாக போகிறது அப்படிங்கறத குறித்து தமிழக அரசர்கள் என்ன பேசினாங்க, இலங்கையில் இருந்தவங்க என்ன பேசினாங்க, ஏன் பினாங்க துணை முதலமைச்சர் என்ன பேசினாங்க முதல்ல கூட எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தால் இது இலங்கையிலோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் மத்தியிலேயோ எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க கூடும், அது இப்ப தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, இப்ப வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகளின் அடிப்படையில பார்த்தால் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இப்ப இந்த படத்தை வந்து இந்த இந்த சுயசரிதையை வந்து இன்னும் ஒரு லாங்குவேஜில் எடுத்தாலும் சரி அல்லது போனால் எப்படியோ அந்த படம் வெளிவருகிற பொழுது இந்த சுயசரிதை எடுப்பதற்கு ஆயத்தப்படுத்திய வேளை இப்படி ஈழத் தமிழர்களாலும் தமிழக மக்களாலும் எதிர்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதை தாண்டி வேறொரு மொழியில இந்த படம் எடுக்கப்படுகிறது என்கின்ற விஷயமும் அந்த சுயசரிதையில இடம்பெற போகிறது. இப்ப எனக்கு இதுல இருக்கிற யோசனை என்னன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே இந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்களுடைய குடியுரிமை சார் பிரச்சனைகளில சில அரசியல்வாதிகள் சில தமிழ் வடபுலத்து அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் வடக்கு தமிழர்கள் மீதான ஒரு அதிருப்தி நிலைமையை சில மலையக அரசியல்வாதிகளும் சில பிரிவினைவாதிகளும் கட்டியெழுப்பி வருகிறார்கள். அப்ப அந்த வகையில இந்த படம் எடுக்கப்பட்டு வருகின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தமிழக தமிழர்கள் ஆகியோர் மலையக தமிழர் ஒருவருடைய படத்தினை எடுக்க விடாமல் தடுத்தார்கள் என்கின்ற ஒரு வரலாறு இன்னும் ஒரு 30-40-50 வருடத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு சந்ததிக்கு கையளிக்கப்படுமாக இருந்தால் இது இன்றைக்கு இந்த விஷயங்களை பாதிக்க போறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிற்பாடு இது ஒரு பிரிவினை இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்துக்கு உள்ளாக ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்னமொரு ஆங்கிள் பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கூட உண்மையில ஒரு அரசியல் அதிக அளவில் செய்ய தெரிந்தவர்கள் பெரிய பெரிய அரசியல் மலைகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஒருவேளை இப்படியான ஒரு விஷயம் நடக்கும் என்பதை எதிர்வு கூறி இதை கொண்டு ஏதாவது பிரிவினைகளை ஏற்படுத்தலாமோ என்று நினைத்திருப்பாங்க. அப்படியான விஷயம் என்ன நடக்க போகிறது என்பதை வந்து நாங்கள் எதிர்வரும் நாட்கள்ல தான் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்க போகிறது என்பது. தமிழர் கட்சிகள் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமைகள் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராஜபக்சேவனுடைய ஒரு கைப்பாவை போலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் முத்தையா முரளிதரன் அவர்கள். அவர் வந்து ஒரு தமிழராக இருந்தாலுமே கூட அவர் தமிழர்களாக நான் ஏன் இருந்தேன் நான் வெக்கப்படுறேன் அப்படின்லாம் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு. சோ அவர் நல்ல கிரிக்கெட் வீரரா இருக்கலாம், அவர் நல்ல மனிதர்னு சொல்லிட முடியாது அப்படின்னு அவர் மீது தொடர்ந்து ஒரு சில பேரு ரொம்ப காட்டமான விமர்சனம் முன் வச்சிருந்தாங்க. உமாகரன் அவர்களுடைய பார்வையில ராஜபக்சேவின் கைப்பாவை தானா முத்தையா முரளிதரன், உங்களுடைய பார்வை? நீங்க சொல்ற கைப்பாவை என்றதுக்கான அர்த்தம் என்று சொல்லினா அவர் சொல்வது எல்லாம் செய்வது என்கின்ற ஒரு பொருள வரும். அப்ப உண்மையில அப்படியான ஒரு விஷயம் இருக்கிறதா என்பதை வந்து ஒன்று முத்தையா முரளிதரன் அவர்களோடு நெருங்கி பழகி இருந்தா தான் தெரியும், அல்லது போனால் வேறு ஏதாவது ராஜபக்சேயோடு நெருங்கி பழகி இருந்தா தான் தெரியும். இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு நான் செய்யவில்லை, ஆகவே எனக்கு தெரியாது அவர்கள் ஒருவரை ஒருவர் இயக்குகிறார்களான்னு தெரியாது. ஆனால் அந்த கட்சியிலே அவருடைய தம்பியார் இந்த முறை தேர்தல் கேட்டிருந்தார். பொதுஜன பெரமுனவுல பிரபாகரன் முத்தையா இந்த முறை எலெக்ஷன்ல நின்றிருந்தார்.
முத்தையா முரளிதரன் அவர்களுக்கு வடக்குக்கான ஆளுநர் பதவி கொடுக்கப்படும் என்கின்ற விதமான பேச்சுகள் வந்திருந்தது. அப்பொழுதும் வடபுலத்தில் இருக்கக்கூடிய அதுபோல இளத்தமிழர்கள் அதுபோல புலம்பெயர் தமிழர்கள் வந்து அதை எதிர்த்திருந்தார்கள். ஆளுநர் பதவியை கொடுக்கக்கூடாது முரளி என்ற முரளிக்கு என்ற மாதிரி எதிர்த்திருந்தார்கள். இப்ப விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் அந்த கட்சியிலே தேர்தலில் நின்றிருந்தார்கள். இன்னமொரு விஷயம், அதே கட்சியை சேர்ந்த இன்னமொரு நபர் தான் மலையகத்திலே வென்றும் இருக்கிறார். ஜீவன் தொண்டமான் அவர்கள், சௌமியமூர்த்தி தொண்டமான், அவருடைய மகன் ஆறுமுகம் தொண்டமான், அவருடைய மகனாக ஜீவன் தொண்டமான் வந்து அதே பெரமுன கட்சியில இருந்துதான் வென்றும் இருக்கிறார். எனவே இந்த கட்சி, இந்த பெரமுன கட்சி என்பது வந்து மலையக தமிழர்கள் மத்தியில இந்த முறை ஜீவன் தொண்டமானுக்கு ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதே கட்சிக்குள்ள முத்தையா முரளிதரனும் முத்தையா முரளிதரனுடைய தம்பியாரும் தேர்தலிலே நின்றிருந்தார். அவருக்கான பிரச்சார கூட்டங்களில தற்போதைய இலங்கையினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கலந்து கொண்டும் இருந்தார். எனவே இப்படியான சம்பவங்கள் நடந்தது. அந்த கட்சிக்குள், அந்த பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ளே வேட்பாளர்களாக இருந்தார்கள் என்கின்ற விஷயம் நாடறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நீங்க வந்து இந்த சுத்தி என்னென்ன விமர்சனங்களை சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படை இந்த கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு தூரம் இந்த இஷ்யூ போகாம ஒருவேளை கூடிய சீக்கிரமாவே கூடிய வரவா தடுத்திருக்கலாம் விஜய் சேதுபதி, உங்களுடைய பார்வை என்ன? விஜய் சேதுபதி ரொம்ப காலதாமதப்படுத்திட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கணிப்பு என்ன? இப்படி ஒரு முடிவை தான் விஜய் சேதுபதி எடுக்க வேண்டி வரும் என்பது எங்களுக்கு மட்டுமில்ல, ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரிய வந்திருக்கும். ஏனென்றா கடைசியில் இப்படித்தான், ஏனென்றால் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய படங்களை புறக்கணிக்கிற ஒரு நிலைமை வந்தால் அது ஆபத்தானது. எனவே இப்படியான ஒரு முடிவைத்தான் அவர் எடுக்க வேண்டி வந்திருக்கும். ஆனால் அவர் அதை கால தாமதப்படுத்தி முரளிதரன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த படத்திலிருந்து விலகியது போன்ற ஒரு தோற்றப்பாடு தான் இப்பொழுது காட்டப்படும். அதாவது நீங்கள் யார் சொல்லியும் இந்த விலகல் நடைபெறவில்லை, முரளிதரன் அவர்களுடைய வேண்டுதலுக்கு அமைவாகத்தான் அவர் விலகி கொண்டார் என்பது போல் இருக்கிறது. அதை விட உண்மையில வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய அணுகுமுறை மிகவும் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது போனால் ஒரு வேண்டத்தகாத வகையிலான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர் வந்து என்பதை வந்து ஒட்டுமொத்தமாக அனைவரையும் ஒரு கேலி செய்வது போல சொன்னது போலதான் நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையில எனக்கு இந்த படத்துல படத்தை பற்றியோ விஜய் சேதுபதியை பற்றியோ தனிப்பட உண்மையில எங்களுக்கு நேரம் இல்லை, இதுக்கான நேரம் இல்லை, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறு, நாங்கள் பேச வேண்டிய பிரச்சனைகள் வேறு, நாங்கள் போராட வேண்டிய பிரச்சனைகள் வேறு. அப்படி இருக்கத்தக்கனையா என்ன பொறுத்த வரைக்கும் இது மற்றவர்கள் இதுக்காக போராடியவர்கள் இது போராடப்பட வேண்டிய விஷயம்தான், அவர்களை நான் குறை சொல்லவில்லை. எனக்கு அதுக்குள்ள வருது நேர்வுகள் இதை பற்றி பெருசாக அலட்டி கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் இறுதியா அந்த நன்றி வணக்கம் என்று சொன்னது வந்து கொஞ்சம் ஒரு விதமான ஒரு அகங்கார துணியில அல்லது போனால் அவர் எங்களை பொருட்படுத்தவில்லை, எங்களாம் யார்ரா என்ற மாதிரியான ஒரு துணியில சொன்னது போல ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தி இருந்தது. கொஞ்சம் மனதுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. 800 திரைப்படத்தை வச்சு இங்கெல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது போன்ற அரசியல் பண்றதை வந்து முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு சாரர், அதாவது 800 திரைப்படத்தையும் முத்தையா முரளிதரன் வேடத்துல விஜய் சேதுபதி நடிப்பதையும் ஆதரிக்கக்கூடிய சக்திகளும் இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. பாஜக சேர்ந்த பிரபர் ஆதரிச்சிருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவர்கள் வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை உமாகரன் எப்படி பாக்குறாரு? இப்ப வந்து இந்த படம் வந்து வெளிவந்திருந்தால் கூட, இதுல வந்து வெளிவந்ததன் பிற்பாடு கூட இந்த படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப இந்த படத்துக்குரிய எதிர்ப்பை வந்து விஜய் சேதுபதி நடிக்க விடாமல் பண்ணுவது என்பது மட்டுமல்ல, இது வெளிவந்த பிறகு கூட இந்த விஷயத்தை செய்திருக்கலாம், அது ஒரு புறம் இருக்கட்டும். இருக்க இதை வந்து ஆதரித்தார்கள் எதிர்த்தார்கள் என்ற பேச்சுக்கு வந்தா, உண்மையில வந்து உண்மையிலேயே அக்கறையுடையவர்கள் இதை பற்றி, இதனால எங்களுக்கு என்ன நன்மையானது, உடனடியாக என்ன நன்மை வந்ததுன்றது எனக்கு தெரியவில்லை. அதுல ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா, இதுக்குள்ள ஏதாவது ஆழமான அரசியல் இருக்கிறதா, என்னுடைய அரசியல் அறிவுக்கு அப்படி எதுவும் எட்டவில்லை. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப தமிழகத்துல இருந்தும் சில, இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆறுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், நாங்க சொல்ல தேவையில்லை. உண்மையிலேயே இப்ப விஜய் சேதுபதியை குற்றம் சொல்ற அளவுக்கு திமுக வந்து ஒரு தகுதியானவர்கள் அல்ல. ஆகவே அது ஒரு புறம் இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கத்தக்கனையாக உண்மையிலேயே அக்கறை இருந்தால் இங்க இருக்கிற எங்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு நான் ஒரு இடத்த போயிட்டு வர்றேன், அந்த வீட்டுல பகலுக்கு பிறகுதான் சமைக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு சமைக்கிறார்கள், இங்கு வறுமை இருக்கிறது, இங்கு தீர்க்கப்பட முடியாத அளவுக்கு வீடு வாசல்கள் இல்லாத பிரச்சனை இருக்கிறது, சொந்த நிலத்துக்கு திரும்பி போக முடியாத பிரச்சனை இருக்கிறது, மீனவர்களுக்கு ஏராளம் பிரச்சனைகள்
காணி அபகரிப்பு இருக்கிறது, தொல்பொருளுக்கு ஊடாக பாரம்பரிய தலங்கள் வரிவை கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சோழர்கள் கட்டப்பட்டாங்க, இந்தியாவை ஆண்ட சோழர்கள் இங்கு வந்து இங்கு கட்டிய கட்டடங்கள் எல்லாம் பராமரிப்பட்டு போய் கிடக்கு. ஏராளமான பிரச்சனை, ஏராளமான சவால்களை போக கொடுக்குற பொழுது இது சம்பந்தமான விஷயங்களை 1000 ஏக்கர் பயிர் பயிர்களை நட்டதன் பிற்பாடாக, வயல்ல விதைச்சதன் பிற்பாடாக அறுவடைக்கு போக முடியாமல் திருவண்ணாமலையில தமிழ் மக்கள் திண்டாடுகிறார்கள். அப்ப இப்படியான பிரயோசனமான விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கலாம். இப்ப அதுக்கு குரல் கொடுத்தது பிள்ளைன்னு சொல்லி இந்த விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கலாம். அப்படி செய்தால் இந்த விஷயத்தை இப்ப 800 மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது இதை அரசியலுக்காகத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமை வந்து வர, இது வெறுமனை இப்படியான சில விஷயங்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு தளர்வாக இருக்கிறவனை மட்டும் போட்டு அடிக்கிற வேலையை செய்தால் வந்து அதுல யோசனையும் இல்லை. அது அரசியலுக்காக செய்வது போலதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதை வந்து உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக பொறுத்து கொள்ள முடியாமல் கருத்து தெரிவித்தவர்கள் வந்து புலம்பெயர் தமிழர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இனசன் தமிழர்களும் தான். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, முத்தையா முரளிதரன் இதே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருக்கிறாரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற அணிக்காக இப்ப விளையாடி கொண்டிருக்கிறாரு, பயிற்சியாளராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போதெல்லாம் நீங்க வந்து தடுக்கல, முயற்சி பண்ணல, இப்ப மட்டும் போய் தடுக்கிறீங்க. விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு எளிய நபர் மீது நீங்க வந்து கார்னர் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப நீங்களும் சொல்றீங்க அவங்க இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை பேசி இதை பேசினாங்கன்னாதான் நம்ம அரசியல் செய்யலன்னு சொல்லலாம் அப்படின்றீங்க. இப்ப பேசவே கூடாதா? இப்ப பாரத ராஜா பேசியிருக்காரு, சீமான் பேசியிருக்கிறாரு, தமிழ் தேசியவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எடுக்கிற ஸ்டாண்டின் மீது உமாகரனுடைய பார்வை என்ன? அப்படி இல்லப்பா, சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து ஒரு எந்தவித விட்டு கொடுப்புகள் சமரசம் என்பது இல்லாத தனியே அவர் அதீதமான தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் மிக அதீதமாக பின்பற்றி வருவதன் காரணமாக அவர் தொடர்ச்சியாகவே கதைத்து வருகிறார். தொடர்ச்சியாகவே இது சம்பந்தமான விஷயங்களை கதைத்து கொண்டே இருக்கிறார். இலங்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கதைத்து கொண்டிருக்கிறவர், இதையும் கதைத்தார் என்பதனால் வந்து இதை நாங்கள் சீமானுடைய பக்கத்தில் பார்த்தால் அவர் இந்த விஷயத்தில் அரசியல் செய்தார் என்றத அப்படி சொல்ல முடியாது. அதை தூக்கி ஒரு பக்கம் வைத்து விட்டு தான் மிச்சவேந்தை விஷயத்துக்கு தான் வரும். ஏன்னா மிச்சவர்கள் தான் திடீரென்று இந்த 800 விளங்குதான் பிடிக்கவில்லை என்றதுக்காக அவரை இதுலையும் வந்து குற்றவாளியாக கூடாது. சீமானை பொறுத்தவரைக்கும் சீமான் தொடர்ச்சியாகவே இலங்கையை வைத்துத்தான், இலங்கை பிரச்சனைகளை வைத்துத்தான் அவர் தன்னுடைய அரசியல் விஷயங்களை கொண்டு செல்கிறார். அந்த வகையிலே அவர் இந்த விஷயத்தை பற்றியும் அவர் பேசுவார், ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா மிச்சவர்களுடைய அந்த திடீர் பாய்ச்சல் ஏன் ஒரு எளிமையாக இருந்த வலியவர்கள் எளியவர்கள் சொல்வார்கள் அப்படி அந்த விஜய் சேதுபதி போன்ற ஒரு எளிமையானவர்கள் மீது ஏன் திடீரென்று தாக்கினார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கத்தான் செய்தது. மற்றபடி உண்மையிலே உணர்வுபூர்வமாக இந்த விஷயத்தை எதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள். இது நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், இது எதிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு பகுதி நினைத்ததும் தவறில்லை, இது எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பகுதி நினைத்ததும் தவறில்லை, இதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் திடீரென்று இதுக்கு பூந்து அரசியல் செய்தவர்கள் தான் பிரச்சனை. முத்தியாமனத்தை நான் எதிர்க்கல, அதாவது அவர் வந்து ஐபிஎல் விளையாடும் போது ஏன் எதிர்க்கல, அவர் இங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இல்ல, இப்பயுமே முத்தையா முரளிதரனை யாரும் எதிர்க்கவில்லை, அதான் நானும் சொல்றேன். முத்தையா முரளிதரனை யாரும் இங்க வந்து இப்ப பிரச்சனைப்பட்டவர்கள் கூட விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் நடிக்க கூடாதுன்னு தான் சொன்னார்களே தவிர, முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கப்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கவில்லை. அவர்கள் தமிழ் திரையுலகம் என்கின்ற விஷயம் வந்து அதிக அளவிலே தமிழர்கள் உலக தமிழர்கள் மத்தியில போய் சேருகிற விஷயம் என்ன சொன்னா தமிழ் திரையுலகம் தான். தமிழ் திரையுலகத்துக்கு ஊடாக ஒரு செய்தியை உலக தமிழர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது இலகுவானது. ஆகவே இது விஜய் சேதுபதிக்கு ஊடாக இந்த தமிழ் சினிமாவுக்கு ஊடாக நடைபெறக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனபடியினாலதான் இதை கோணர் பண்ணியிருக்கார்கள். நான் நினைக்கிறேன் வேற மொழிகளில இந்த படம் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்பவே அந்த பேச்சுகள் இங்க உருவாகி இருக்கிறது. மிக்க நன்றி உமாகரன், ரொம்ப தெளிவாக இலங்கையில் இருந்து இந்த விஷயத்த மக்கள் எப்படி பாக்குறாங்க, ஒரு அரசியல் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வருகையை உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணிருந்தீங்க. எங்களுடைய அடைப்பு நிகழ்ச்சி இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தை பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆள்வரோடு சந்திக்கிறேன். அதுவரை கொண்ட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.